நேர்களில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் புது வெளிச்சம் நிகழ்ச்சிகள் மீண்டும் இன்றைய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய பொழுது வெளிச்சம் தாயகத்தில் நிலவரங்கள் சிலவற்றை தொட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆவா குழு என்கிற ஒரு குழு வடக்கிலே வாழ்வெட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதற்கு பின்னர் பலவிதமான சிக்கல்களை அது உருவாக்கி இருக்கிறது உண்மைகள் இராணுவத்துக்கும் இந்த குழுவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்கிற ஒரு சந்தேகத்தை முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் முன்வைக்கிறார் கோத்தபாய் ராஜபக்சவுக்கும் இந்த குழுவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்கிற ஒரு கருத்தினை அமைச்சர் ராஜித சேனாரத்ன முன்வைக்கிறார் ஆக இது திட்டவட்டமாக அரசனுடைய இயந்திரங்களுடைய அல்லது படைகளோடு இணைந்து இயங்குகின்றவர்களுடைய பின்னணியில் இயங்குகிறதா என்கிற ஒரு கேள்வி இங்கே மிக முக்கியமாக முன்வைக்கப்படுகிறது சாதாரணமான ஒரு வாழ்வெட்டு குழுவை பற்றி ஏன் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் முழுமையாக பேச வேண்டும் அல்லது ஏன் அரசியல் தளங்களில் இது பற்றி பேச வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழலாம் உண்மையில் தமிழர்கள் மீது ஒரு உளவியல் யுத்தத்தை நடத்துவதற்காக இதுபோன்ற தமிழ் குழுக்கள் பயன்படுத்தப்படுகின்றனவா என்கிற கேள்வியின் பின்னணியில் இருந்து இந்த இந்த கேள்விகளை நாங்கள் இன்றைய பொழுது உரையாடலில் கிடைக்கிறோம் அது தவிர வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் மீது மீண்டும் உருவாக்கப்படுகிற இந்த உளவியல் யுத்தம் அதனை அவர்கள் எவ்வாறு எதிர்கொள்வது அங்கிருக்கக்கூடிய தமிழ் தலைமைகள் இந்த விடயத்தில் எப்படி செயற்படுகிறார்கள் இது பற்றி எல்லாம் பேசவிருக்கிறோம் எங்களோடு இது பற்றி பேசுவதற்காக அரசியல் செயற்பாட்டாளர் அரசியல் விமர்சகர் அது தவிர புதிய திசைகள் என்கிற அமைப்பினுடைய செயற்பாட்டாளர் தொடர்ச்சியாக பல சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிற மாசில் பாலன் இன்றைய பொழுது நடந்து கொண்டிருக்கிறார் அவரோடு பேசலாம் பாலன் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் வணக்கம் முதலில் வணக்கம் நான் இருக்கிறேன் எங்கள் ஐபிசி தமிழில் முதல் தடவையாக நீங்கள் வருகிறீர்கள் பல விடயங்களில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் பேசியிருந்தாலும் நேரடியாக தொலைக்காட்சியில் நீங்கள் வருவது எங்களுக்கு மகிழ்ச்சி உண்மையில் நேரடியாக நான் இந்த இந்த ஆவாக்குழு விடயத்தில் இருந்தால் வர வேண்டும் ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறார்கள் இந்த ஆவா குழு என்கிற இதனை ஆவா என்பதை நாங்கள் தமிழில் சொல்வதாக இருந்தால் வந்துவிட்டார்கள் என்று சொல்லலாமா அல்லது வந்தார்கள் என்று சொல்லலாமா என்று தெரியவில்லை பேர் இப்போது கியா குழு என்று சொல்கிறார்கள் வந்தார்கள் சென்று விட்டார்கள் என்பது போல் உண்மையில் இது இந்த இவ்வாறான ஒரு குழு உருவாக்கம் பெறுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கக்கூடும் அல்லது இதற்கு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் இருக்கிறது என்று நினைக்கின்றீர்களாம் ஒவ்வொரு நாடுகளிலும் இது நடக்கிறது என்று நினைக்கின்றீர்களா ஆம் ஒன்று ன்று இந்த தமிழ் சமூகம் ஒரு மிகப்பெரிய பேராவலத்தின் பின் தன்னை மீட்டுக்கொள்வதற்கான ஒரு ஒரு முயற்சியில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இதே மாதிரியான சமூகங்கள் பல யுத்த முனைகளில் இருக்க சமூகங்கள் என்று பேரும் பேரழிவில் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சமூகங்கள்லேயும் அந்த சமூகங்கள் மீண்டெழுந்து வருகின்ற பொழுது அந்த சமூகங்களை ஒடுக்குகின்ற ஒடுக்குவதற்காக அந்த அரசுகள் செய்யக்கூடிய பல வகையான வடிவங்களில் இதுவும் ஒன்று அதாவது இப்போ நவீன யுத்தம் எப்படி மக்கள் மீது நடக்கிறது என்று சொன்னால் சொந்த மக்களிலே இருக்கக்கூடிய உதிரிகள் அல்லது அவர்களுக்கு அதாவது அரசுகளுக்கு சாதகமான நபர்களை பயங்கரவாத குழுக்களாகவோ அல்லது இப்படியான அடாவடித்தனமான குழுக்களாக உருவாக்கி அவர்கள் கூடாகவே அந்த சமூகத்தை அழிப்பது இதுதான் ஐஎஸ்எஸினுடைய ஐஎஸ்எஸ்ஸினுடைய வடிவம் என்பதே அதுதான் அதே அதே மக்களுக்குள் இருந்தவர்களினால் கொண்டு அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு அதே போன்ற ஒரு பாணி இங்கே இருக்கிறது சொல்ல நிச்சயமாக அதாவது ஐசிசை உருவாக்கம் என்பது அந்த அதாவது இஸ்லாமிய மக்களுடைய அவருடைய நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டவர்களுடைய மூலமாக உருவாக்கப்பட்ட ஒன்று இதே போன்று அதாவது இந்த மாதிரியான குழுக்களை நாங்கள் கடந்த காலத்திலும் சந்தித்திருக்கிறோம் அரசு சார்பு குழுக்கள் இந்திய அரசு சார்பு குழுக்கள் என்பன பல உருவாக்கப்பட்டிருந்தாலும் இன்று குறிப்பாக யாழ்ப்பகு வடமாத்தில் யாழ்மா யாழ்ப்பாண பகுதிகளே அந்த சமூகம் ஒரு வகையான ஒரு 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 பகுதி செட்டில் ஆன நிலைமையிலும் அடுத்த சமூகங்கள் தன்னுடைய நோக்கி வளர்ந்து வந்த சூழ்நிலையிலே அப்படி வளர்ந்து வருவதென்பது அரசுக்கு தெரியும் இது அடுத்த கட்ட நகரை நோக்கி செல்லும் என்ற வகையிலே இதை குழப்புவதற்கான நடவடிக்கைகள் தான் இது இது உண்மையிலேயே இது அனுமதிக்கப்படுமாக இருந்தால் இது போன்ற மிக பெரிய குழுக்கள் உருவாக்கப்படுவதும் பேரழிவுகளை சமூகங்களுக்குள்ளே உருவாக்குவதும் என இதுவரைக்கும் சாதி என்ற வகையிலே பிரதேசவாதம் என்ற வகையில் உருவாக்கப்பட்ட முரண்பாடுகளை இன்று இப்படியான ஒரு பயங்கரவாத குழுக்களை உருவாக்கினூடாக உருவாக்க அடைகிறார்கள் ஆக இந்த அரசை பொறுத்தவரை இந்த இந்த தமிழ் பேச தமிழர்கள் தமிழ் பேசும் சமூகம் அமைதியான ஒரு வாழ்முறையை கொண்டிருக்கக்கூடாது என்பது இது பல வகையில் பயன்படுத்தப்படலாம் இந்த அமைதியின்மை பல வகையில் பயன்படுத்தப்படலாம் ஆனால் முக்கியமாக இதை சுய இனத்தை கொண்டே அளிக்கின்ற ஒரு முறைதான் இது இதற்கு வெளிநாட்டு அரசுகள் வெளிநாட்டு சக்திகளுடைய நலன்களும் இதில் இருக்கக்கூடும் என்று நினைக்கிறீர்களா இப்போது ஒரு கொள்கை அடிப்படையில் பார்க்கிற பொழுதும் தமிழ் மக்களை பதட்டத்துக்குள் வைத்திருக்க வேண்டும் என்கிற தேவைப்பாடு படைகள் சார்ந்து அல்லது சிங்கள அரசு சார்ந்த சில கருத்தியல் நிலைப்பாட்டில் உள்ளவர்களுக்கு தேவைப்படக்கூடும் இது கொள்கை அளவில் பார்க்கிற பொழுதும் வெளிநாட்டு உறவுகள் வெளிநாடு தொடர்புகள் வெளிநாடு பின்னணியும் இது போன்ற குழுக்களுக்கு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இப்பொழுது தமிழ் பிரதேசங்களிலே முக்கியமாக இலங்கை அரசு தவிர்த்த இந்திய அரசனுடைய மிக கடுமையான ஆர்வம் இருக்கிறது தமிழ் பகுதிகளில் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் பொருளாதார பொருளாதார ஆக்கிரமிப்பு தொடக்கம் கலாச்சார ஆக்கிரமிப்பு வரை அவர்களுடைய ஈடுபாடுகள் நிச்சயமாக இருக்கிறது அதனோட இந்த குறிப்பு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிவசேனை என்ற ஒரு அமைப்பு உருவாக்கம் என்பதை பற்றி இப்போ சிவசேனை என்ற உருவாக்கம் கூட இன்றைக்கு தமிழ் முஸ்லீம் கிறிஸ்தவ தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ் கிறிஸ்தவ மதத்தினுடைய முரண்பாடு அதே நேரம் முஸ்லீம் ஒரு இனத்திற்கு எதிரான முரண்பாடை பயன்படுத்துவதாக உருவாக்கப்படுகிறது இந்த வகையில் முடிந்தவரை சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தவறான சக்திகளை அதுக்கு எதிராக பயன்படுத்து நிச்சயமாக இந்திய அரசுக்கு இன்று மிகப்பெரிய தேவை இருக்கிறது அது பல வேறு பல வடிவங்களிலும் அது முயற்சி செய்கிறது ஏற்கனவே இருந்த விடுதலை இயக்கம் கூட இருக்கக்கூடிய உதிரி பகுதிகளை பயன்படுத்துவதற்கான முயற்சிகளும் சமீபத்தில் நடந்தது ஆகவே இந்த முயற்சி தொடர்கிறது இதில் நிச்சயமாக இந்தியாவுடைய பங்கு இருக்கக்கூடும் என்று சொல்ல இது இதுவுமே ஒரு சிக்கலான விடியம் இது பிராந்திய சக்திகள் இதில் சம்மந்தப்படுகிற வடிகம் அது தவிர இந்த ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய உதிரி மனிதர்களை பயன்படுத்தி அந்த சமூகத்தையே இறுதியில் பலிக்கடா வாக்குகிற ஒரு வேலை திட்டம் என்கிற ஒரு ஆபத்து தான் சொல்கிறீர்கள் இது உண்மையில் ஒரு விதமான உளவியல் யுத்தம் தமிழர்கள் மீது தெரிவிக்கப்படும் என்று சொல்லலாம் நீங்கள் அண்மையில் ஊருக்கு சென்று வந்திருக்கிறீர்கள் ஏன்னா பன்னிரண்டு காலத்துக்கு பிறகு அங்கே சென்று நேரடியாக பல இடங்களிலும் சென்று நிலைமைகளை பார்த்து வந்திருக்கிறீர்கள் மக்களை பொறுத்த வரைக்கும் தங்கள் மீது ஒரு திட்டவட்டமான ஒரு இன அழிப்பு அல்லது ஒரு விதமான உளவியல் யுத்தம் ஒரு விதமான அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கிற பார்வை இருக்கிறதா அவர்களை பொறுத்த வரைக்கும் போர் முடிந்தது இப்போது அமைதியாக இருப்பதாக பல பேர் வந்து சொல்கிறார்கள் நீங்கள் உண்மையில் அப்படி பார்க்கிறீர்கள் அதாவது இருபத்தெட்டு வருடங்களுக்கு பிறகு நான் சென்றிருந்தேன் அதாவது எண்பத்தி ஏழுக்கு பின்பு அந்த காலகட்டத்தில் இந்த சமூகம் வித்தியாசமானது அதாவது ஒடுக்குமுறைக்கு எதிராக தன்னிச்சையாக எழுந்த ஒரு சமூகம் அதில் இருந்த ஒரு 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 நபராக தான் நான் இந்த காலத்தில் நடந்திருந்தேன் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு விடுதலை போராட்டம் அல்லது முஸ்லீம் மலைய மக்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு அடக்குமுறையினர் காலகட்டங்கள் முடிந்து இன்று அந்த சமூகம் திருப்பி ஒரு எழுச்சியில் இருக்கின்ற காலகட்டம் கூடுதலாக சமூகத்திலே ஒரு வகையான மௌனம் இருக்கிறது அந்த மௌனத்தின் உள்ளே நிறைய நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கிறது அதாவது இன்றைய நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து செல்வர்களுடைய பொதுவான கருத்துக்களை கேட்டீர்களாக இருந்தால் அவர்களுக்கு இதுவரைக்கும் சம் மக்களுக்கு அக்கறை இல்லை அல்லது அவர்கள் இனிமேல் போராட்டத்தை பற்றி யோசிப்பதில்லை என்ற ஒரு பொதுவான கருத்து ஒரு பொது புத்தி கருத்து இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே அந்த மக்களை நீங்கள் நேரடியாக நெருக்கமாக அணுகி பேசுவீர்களா இருந்தால் அந்த மக்களுடைய உணர்வுகள் மிகவும் மெளனமாக இருக்கின்றன என்பதுதான் நான் கண்டது ஏனென்று சொன்னால் அந்த மக்களுக்கு பேசுவதற்கு இப்பொழுது குரல் இல்லை அதாவது ஒரு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியவர்கள் ஆதரவளித்தவர்கள் அதனோடு சேர்ந்து பயணித்தவர்கள் அதற்காக அழைத்து கொண்டவர்கள் அவர்களுக்கு வந்து இன்று அப்படி எதுவுமே இடையில் அப்படி வெட்டப்பட்ட சூழ்நிலையிலே மிகவும் மௌனமாக இருக்கிறார்கள் ஒன்று அவர்களுக்குள்ளே இரு சமூகங்களில் இருக்கக்கூடிய நபர்களை நபர்களுக்குள்ளேயே நம்பிக்கையை உருவாக்குவது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஒரு மனிதரை இன்னும் ஒருவர் நம்புவது முடியாமல் இருக்கிறோம் யாரை நம்புவது யார் யாரோடு வேலை செய்கிறார்கள் இவரிடம் இதனை பேசலாமா பேசக்கூடாதான் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கிறது நம்பிக்கை என்பது அந்த அந்த மக்கள் கூட்டத்துக்களே இல்லாமல் இருக்கிறது நாம் எனக்கு ஒரு கேள்வி ஞாபகம் இந்த இடத்தில் சுமந்திரன் நாயக்கரன் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிற பொழுது அவர் சொன்னார் நாங்கள் இந்த சைலண்ட் மெஜாரிட்டி மௌனமாக இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மை மக்களுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் இருக்கிறோம் ஒரு சில குழுக்கள் போராட்டங்கள் நடத்துகிறார்கள் வீதிகளில் இறங்குகிறார்கள் கூட்டமைப்புக்கோ அல்லது அரசுக்கோ எதிரான குரல்களை முன்வைக்கிறார்கள் அவர்களை பற்றி எங்களுக்கு அக்கறையில் அவர்கள் ஒரு சின்ன ஒரு கூட்டம் ஆனால் அந்த சைலண்ட் மெஜாரிட்டி என்று கூறக்கூடிய மௌனமாக இருக்கிற பெரும்பான்மை மக்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள் தான் என்று அவர் சொல்லியிருக்கிறார் நீங்களும் சொல்கிறீர்கள் அங்கே ஒரு மௌனம் இருக்கிறது என்று சொல்லி அந்த மௌன ஆண்களுடைய அல்லது மௌனமாக இருக்கிற மனிதருடைய குரலாக கூட்டமைப்பு போன்றவர்களை குரல் ஒலிக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நிச்சயமாக இல்லை ஏனென்று சொன்னால் அந்த ம அந்த மௌனமாக இருக்கிற மக்களே இருந்தும் போராட்டங்கள் நடந்திருக்கின்றன அதாவது மக்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளை ஒட்டி தங்களுடைய உரிமைகளோட்டி காணாமல் போனர்களை தேடி இராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிராக தமிழுடைய பகுதியிலேயே நுள் நுழையும் புத்தர் சிலைகளுக்கு எதிராக இப்படி பல வகையான போராட்டங்களை அந்த மக்கள் செய்கிறார்கள் சிறிய அளவிலும் பெரிய அளவிலும் இதுடைய மிக பெரிய அளவான போராட்டம்தான் நடந்த எழுக தமிழ் போராட்டம் ஆக இந்த வகையான போராட்டங்களை மக்கள் நடத்து நடத்துகின்ற பொழுது அந்த போராட்டங்களை குறைந்தபட்சம் அந்த போராட்டங்களுக்கான ஆதரவை கூட வழங்க முடியாத சொல்ல தங்களை தமிழ் தலைமை என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டமைப்பினரோ அல்ல இன்னும் இருக்கக்கூடிய மற்றைய பல அமைப்பினர் கூட தமிழ் மக்களுடைய விஷயங்களை எந்த வகையிலையும் பிரதிநிதப்படுத்துவதாக இல்லை அப்படி பிரதிநிதப்படுத்துவர்களாக இருந்தால் ஒன்று அந்த மக்களுடைய கோரிக்கையை அடுத்து அவர்களுக்கான போராட்டங்களை கட்டமைப்பாக இருக்க வேண்டும் இன்றைய எதிர்க்கட்சி என்ற வகையிலே இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழர் தரப்பு இன்றைய என்ன எதிர்கட்சி வேலையை செய்கிறோம் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில் இது தமிழ் மக்களுடைய எந்த கோரிக்கைகளையும் தமிழ் பேசும் மக்களுடைய உடையங்களை கூட என்று துணித்தப்படுதவர்கள் இல்லை அப்படியாக இருந்தால் அந்த அந்த ஒரு மாற்று அந்த ஒரு மாற்று தலைமையாக அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய குறைபாடுகள் என்கிற அந்த வெளியிலிருந்து உருவாகி ஒரு தலைவராக முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் பார்க்கப்படுகிறார் வெளிநாடுகளிலும் மிகப்பெரிய பலத்த வரவேற்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது உள்ளூரிலும் இந்திருக்கிற சூழலில் ஒரு தலைவராகவே அவர் பார்க்கப்படுகிற நிலை இருக்கிறது அவர் இந்த மக்களுடைய குரலாக இருக்கிறார் என்று சொல்வீர்களா இப்போது கூட்டமைப்பு இல்லை என்று சொல்லி சொன்னால் விக்னேஸ்வரன் அந்த குரலாக இருக்கிறார் என்று சொல்வீர்களா விக்னேஸ்வரனுக்கும் இருக்கக்கூடிய மற்ற தமிழ் கட்சிகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது விக்னேஸ்வரன் ஒரு தமிழ் அல்லது தமிழ் பேசும் மக்களுடைய ஒரு ஒரு போராட்ட பாரம்பரியம் அல்லது வாழ்முறை பாரம்பரியத்தில் வந்தவர் அல்ல அவர் திடீரென்று இந்த சமூகத்தில் கொண்டு வந்து விடப்பட்டவர் அவரே சொல்லியிருக்கிறார் என்னை ஆண்டவன் தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி ஆகவே அவருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது அவர் சில பலர் சமயங்களில் அவர் அவராக இருக்கிறார் சில சமயங்களில் அவர் வேறொருடைய குரலாக பேசுகிறார் அது ஆண்டவருடைய கொண்டு விட்டு என்று சொல்கிறார் அதை எந்த எந்த ஆண்டவன் எங்கு கொண்டு விட்டார் என்பது எங்களுக்கு தெரியாது ஆகவே அப்போ விக்னேஸ்வனுடைய அவர் வந்து இங்கு இங்கு வந்ததன் பின்புதான் தமக்குடைய பிரச்சனையை உணர்ந்து கொள்கிறார் அதனால் தான் அவர் சில நேரங்களில் தன்னுடைய சொந்த கருத்துக்களையும் இயல்பான கருத்துக்களையும் வெளியிடுகிறார் அந்த வகையில் அவர் மற்றவர்களேந்து வேறுபடுகிறார் என்பது உண்மைதான் ஆனால் அவர் சொல்லுகிற அந்த விடயங்களை வைத்துக்கொண்டு நாம் அவரை மக் எங்களுடைய பிரதிநிதி என்று சொல்லியோ அல்லது எங்களுடைய தலைவர் என்று சொல்லியோ இதுவரைக்கும் அவர் இன அழிப்பு சம்பந்தமான அறிக்கையை முன்வைத்ததனூடாக என்று தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதனூடாக நாம் அவரை அப்படி அடையாளம் காணமாக இருந்தால் அவரை கொண்டு வந்த அந்த தெய்வம் யார் என்பது பெரிய பொது அன்று எங்களுடைய நேர்காணலில் கேட்டிருந்த அடுத்து வருகிற சபை தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவீர்களா என்கிற கேள்வியை நேரடியாக கேட்டிருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் உங்களுக்கு ஆசனம் வழங்குமா என்று தெரியவில்லை அப்படியாக இருந்தால் மக்கள் பேரவையின் சார்பில் நீங்கள் போட்டியிடப் போகிறீர்களா என்கிற என்கிற பொழுதுக்கும் அவர் சொன்னால் நான் அதிகாரங்களை பதவிகளை நாடி நிற்கவில்லை மாறாக என்னை அழைத்து வந்தவர் என்று சொல்லி அவர் மேலே கையை காட்டுகிற பொழுது ஆண்டவர் என்ற அர்த்தம் அவர் தான் அதனை தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்கிறார் இந்த இவ்வறியான ஒரு நிலைப்பாட்டை ஒருவர் சொல்லுவதில் என்ன குற்றம் இருக்கிறது அந்த வகையில் அவர் உண்மையாக இருக்கிறார் என்பதில் நான் அது அவருக்கு ஒரு வகையில் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அவர் சொல்லவில்லை அதை தான் தான் வந்த சூழ்நிலையை அவர் என்றும் முறைக்கவில்லை ஏதோ ஒரு வகையில் நமக்கு அந்த செய்தியை சொல்ல சொல்ல வருகிறார் என்பது ஒரு உண்மைதான் ஆனால் பிரச்சனை என்னென்றால் மக்களை இன்று மக்களை பொறுத்தவரை மக்களுக்கு ஒரு ஒருவர் வேண்டும் என்னால் அப்படியான ஒரு வாழ்முறையில் தான் இன்றைக்கு தமிழ் மக்களும் சரி ஈவன் இப்போ பார்த்துக்கிட்டால் முஸ்லீம் மக்களும் மலைய மக்களும் கூட இந்த தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு எழுச்சியில் தான் அவருடைய வாழ்முறை இருந்தது அரசுக்கு எதிரான ஒரு 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 புத்துணர் எதிர்க்கான புத்துணர்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் மேலே இருந்தது அது அழிந்த பின் மக்களுக்கு ஒரு 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 வெளிச்சம் எங்கே இருக்குன்னு தேடி திரிகிறார்கள் அப்படியான வெளிச்சத்தை காட்டுவதற்காக பலர் இங்கே முயற்சிகிறார்கள் அதில் ஒருவர் தான் விக்னேஸ்வரன் என்பது என்னுடைய கருத்து என்ற வகையில் அனுப்பப்பட்டவர் ஆகவே அவர் அதை ஒத்துக்கொள்வதில் அந்த அதை ஒத்துக்கொண்டதன் மூடாக மட்டுமே அவரை நான் நல்லவர்கள் சொல்வர்களாக இருந்தால் நம் வரலாற்றில் மிகப்பெரிய தவறவர்களாகிவிடுவோம் இன்னமும் அந்த வெளி தலைமைத்துவ வெளி இன்னமும் இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்கள் நிச்சயமா விடுதலை புலிகளுக்கு பிறகான காலகட்டத்தில் உருவாகி இருக்கிற அந்த தலைமைத்து வற்றிடுவம் என்பது உயில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நோக்கி அது சென்றது அந்த வெளியில் முளைத்தவர்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் அதிலும் ஒரு ஏமாற்றம் அல்லது அவர்கள் போதுமானவற்றை சாதிக்கவில்லை என்கிற பொழுதும் அந்த வழியில் வந்தவராக சி வி விக்னேஸ்வரன் இருக்கிறார் இப்போதும் நீங்கள் சொல்கிறீர்கள் இல்லை அதுவும் அந்தளவு தூரம் அதிகபட்ச நம்பிக்கை தமிழர்கள் வைக்க முடியாது என்று சொல்கிறீர்கள் லண்டனில் நடைபெற்றிருந்த அந்த கூட்டம் ஒன்றில் அவரை வரவேற்புரை செய்கிற பொழுதும் அவரை வரவேற்கிற பொழுதும் தந்தை செல்வாம் அதற்கு பிறகு தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு பிறகு சி வி விக்னேஸ்வரன் என்கிற என்கிற அடிப்படையில் அவர் அடையாளப்படுத்தப்பட்டார் எங்களை பொறுத்தவரைக்கும் அது உண்மையில் அதிகபட்சமாக சொல்லப்படுகிற வார்த்தை என்று தெரியவில்லை ஆனால் அப்படி சொல்லப்பட்டது அந்தளவு தூரம் அந்த பிம்பம் எப்படிப்பட்டது என்று நினைக்கிறீர்கள் இவர்கள் இந்த இந்த தமிழர்களுடைய தலைவர்கள் அடையாளப்படுத்தப்பட்ட அந்த இரண்டு பேருக்கு அடுத்ததாக இன்று இவர் என்று சொல்லப்படும் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டை இன்றைய அரசியல் தேவை என்ன என்பதில் இருந்து கொண்டுதான் நாம் ஒரு தலைவரை தேர்வு செய்ய முடியும் இன்றைய தமிழ்நாட்டுடைய அரசியல் தேவை என்பது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தின் பின்னாக அதே வகையான வழிமுறைகள் என்று இல்லாமல் இன்றைக்கு இன்று இருக்கக்கூடிய வழிமுறைகளின்படி தங்களுடைய போராட்டத்தை நகர்த்தி செல்வதற்கான ஒரு தலைமை வேண்டும் அது இன்று இருக்கக்கூடிய அதே போராட்ட சந்ததி பழைய சந்ததி எப்படி யோசிக்கிறேன்னு சொன்னால் அதே போராட்ட வழிமுறை தான் அதற்கு பழக்கப்பட்டது அது தவிர்த்து வேறு வழிமுறைகள் இதுவரைக்கும் கண்டறியப்படவில்லை ஆக இந்த புதிய வழிமுறை என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக வழியிலே எப்படியான போராட்டங்கள் நடத்துவது மக்கள் இன்றைக்கு போராடுவதற்கு தயார் என்பதை தொடர்ந்த போராட்டங்களும் எழுக தமிழ் நிரூபித்து விட்டது மக்கள் களத்தில் இறங்குவதற்கு இன்று யாழ் பழைய மாணவர்களுடைய படுகொலையின் பின் எப்படி வீதியில் இறங்கி ஒரு மிகப்பெரிய ஹர்த்தால் இல்லையா மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஹர்த்தால் என்று சொல்லுவாங்க ஆமாம் மக்கள் நிரூபித்து விட்டார்கள் நாங்கள் பயப்படவில்லை நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் அவர் பயப்பட பயப்பட்டதாக நான் சொல்லவில்லை அவர்கள் எப்பவும் தயாரானவர்கள் ஆனால் அதற்கான வழிமுறைகள் இருந்ததில்லை அந்த வகையில் இந்த போராட்டங்களை இந்த மக்களை வழி இந்த வகையில் வழிநடத்துவதற்கான ஒரு தலைமை வந்த வருமாக இருந்தால் மட்டும் ஆயுதம் ஏந்துவது மட்டும் தலைமை அல்ல அது ஒரு காலத்தில் தேவையான தலைமையாக இருந்தது இன்று மக்களுக்கு என்ன தேவையோ அதை வழிநடத்துவல் மட்டும்தான் இன்றைய தமிழ் மக்களுடைய தலைமையாக இருக்க முடியும் அது தவிர்த்த இந்த வாச்சபடல் இந்த பழைய போராட்டங்களை தூக்கி பிடிப்பதனூடாக அல்லது போராடியவர்களை வந்து போற்றுவதனூடாக தலைமை ஸ்தானத்துக்கு வர விரும்புவது என்பது அப்பட்டமாக தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சி தான் உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விடியத்தை ஒரு விமர்சனத்தை இங்கே நீங்கள் முன்வைக்கிறார்கள் இது உரையாடலுக்குரிய ஒரு பொருள் என்று நாங்கள் நினைக்கிறோம் இவர்கள் நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய பார்வைகளை சொல்லலாம் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய கேள்விகள் இருந்தால் நீங்கள் மாசில் பாலன் உண்மையில் நீண்ட காலமாக இந்த அரசியலில் பல விதமான ஈடுபாடுகளை கொண்டு வந்தவர் இன்றும் இந்த இந்த கருத்தாடல்கள் என்பதற்கப்பால் வெளியிலே பல முயற்சிகளை செய்து பல விதமான அரசியல்களில் ஏற்கனவே பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் புதிய திசைகள் என்கிற அமைப்பின் ஊடாகவும் இவர்கள் பணிகளை செய்கிறார்கள் குறிப்பாக தாயகத்தை பொறுத்தவரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய இனங்களுக்கு இடையில் ஒரு இணைப்புகளை உருவாக்குவதன் ஊடாக சில விடியங்களை நகர்த்த முடியுமா என்கிற பணிகளை தொடர்கின்றவர்கள் ஆக நீங்களும் இணைந்து கொண்டு கல்களில் பேசலாம் ஒருபடி நீங்கள் நீங்கள் முதலில் சொன்னீர்கள் இப்போதும் மக்கள் போராட தயாராக இருக்கிறார்கள் என்று ஒரு கட்டத்தில் சொன்னீர்கள் அதற்கு முன்னர் சொன்னீர்கள் போர் பாதிப்பில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது நீங்கள் சொல்கிறீர்கள் அந்த அந்த மௌனமாக இருக்கிற மக்கள் மத்தியில் அவர்களுடைய மன உணர்வு எப்படி இருக்கிறது என்பது உங்களுடைய பார்வை அவர்கள் அந்த அந்த பாதிப்பிலிருந்து மீண்டுவிட்ட மக்கள் கூட்டமாக இருக்கிறார்களாம் அல்லது இன்னும் அவர்களுடைய மன உரம் என்பது சிதைக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறதா நீங்கள் எப்படி பார்க்க உங்களுடைய உங்களுடைய அனுபவம் சார்னு நீ சொல்லுங்கள் இதில் ஒன்று வடக்கு கிழக்குன்ற ரெண்டாக பிரிக்கலாம் மன மலையகத்தை அடுத்ததாக பார்க்கலாம் வடக்கிலே கூட யாழ் மக்களுடைய மனநிலை ஒரு விதமாகவும் குறிப்பாக முல்லைத்தீவு மன்னார் பகுதி கிளிநச்சி மக்களுடைய ஒரு மனநிலை வாழ்முறை வாழ்நிலையில் இருந்தால் அவர்கள் அந்த சிக்கலை எதிர்நோக்கிறார்கள் வித்தியாசமாக இருப்பார் அவன் அவதான ஆக்க முடியும் என்ன சொன்னால் முல்லைத்தீவு கிளிநச்சி மன்னார் மன்னாருடைய ஒரு பகுதி போன்றவை மிக மிக குரூரமான அடக்குமுறைக்கும் இன்று மிக மிக நெருக்கமான இராணுவ ஆக்கிரமிப்புக்கும் உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே நீங்கள் ஒரு சென்று ஒருவருடைய பேசும்போது கூட நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசித்தான் பேச முடியும் அவர் யார் என்பது உங்களுக்கு தெரியாது அவருக்கும் உங்களுடன் பேசுவதில் சிக்கல் இருக்கிறது நீங்கள் யாரு அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாது அவர் நான் பேசுவதை அவருடைய இடம் சொல்ல வேண்டிய கடமை கூட அவருக்கு இருக்கலாம் என்ன பேசினேன் என்றது இப்படியான ஒரு சிக்கலுக்குள் அந்த அந்த மக்கள் இருக்கிறார்கள் சில பகுதிகளிலே சில வீடுகளில் போய் பேசும்போது பேசுவதற்கு தயாராகவும் இல்லை என்றால் அவர்கள் அந்நியருடன் பேசுவதற்கான வாய்ப்பும் இல்லை இது நான் நான் அந்த பகுதியிலே வாழ்ந்திருக்கிறேன் ஒட்டு சுட்டான் பொதுக்குடியிருப்பு மன்னாளி அடம்பன் பகுதியிலே வாழ்ந்திருக்கிறேன் அந்த பகுதிகளில் சென்று பேசும்போது நண்பர்களாக இருந்த மற்றவர்கள் எதையும் பேசுவதற்கு தயாராக இல்லை இந்த விடயங்களை பொதுவாக நலன் விசாரிப்பதால் பேசுவோம் அது காரணம் ஒரு மிகவும் ஒரு ஒரு மிகவும் ஒரு அந்நியத்தன்மையான ஒரு தன்மை அதிலே இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஆனால் இதே நீங்கள் பேசிக்கொண்டு சென்றதும் சில நீங்கள் அவர்கள் மீதான உரிமை சம்பந்தமான அக்கறையை காட்டுகிறீர்கள் என்று தெரிந்த பின் அவருடைய பேச்சுக்களை வித்தியாசமானவை அப்போ அது அந்த வகையில் அவர்கள் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கிறார்கள் சமூகத்திலே அவர்கள் என்ன வாழ்முறையில் வாழ்ந்தார்கள் அதே வாழ்முறைக்கு செல்ல விரும்புகிறார்கள் அவர்களுக்கு அதில் சில விமர்சனங்களும் இருக்கிறது அது வேறு அந்த விமர்சனங்கள் எல்லாம் என்று சிறியவை அவையில பொறுத்தவரை அவர்களுக்கு அதே வாழ்முறை வேண்டும் அதே அவர்கள் என்று உணவுக்காகவோ அல்லது சீர்திருத்தத்துக்காகவோ அவர்கள் அங்கு வாழவில்லை பார் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று வ வன்னியை பொறுத்தவரைக்கும் மிக கடினம் கடினமான சூழ்நிலை விவசாயமும் சரி தொழிலும் சரி என்றால் நீங்கள் கடையை போட்டிகள் வந்தால் அடுத்ததாக ராணுவத்தினுடையோ அல்லது கடற்படையினுடைய கடைகள் அங்கே இருக்கின்றன ஓரளவுக்கு பெரிய அளவு கடைகளையோ பெரிய நவீனமான கடைகளையும் இவர்கள் போட முடியாது விவசாயங்களும் அதே வகையில் நடக்கின்றன அப்போ இந்த நெருக்கடிக்கு மத்தியில் கூட அந்த மக்களுடைய உணர்வு இல்லை என்பது ஆனால் என்னென்னு சொன்னால் இப்போ நான் வெளியிலிருந்து போ பேசுவதற்கும் அவர்கள் சமூகங்கள் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்காது இந்த வித்தியாசம் பற்றி நாங்கள் கண்டிப்பாக பேச முடியாது ஒரு முக்கியமான நீங்கள் இருந்து போவதற்கும் அவர்கள் தங்களுக்குடையில் பேசிக்கொள்வதற்கான முடியும் இது பற்றி பேச வேண்டும் அதற்கிடையில் சென்றதாக ஒரு இடைவேளைக்கு நாங்கள் செலவிருக்கோம் இவர்கள் புது வெளிச்சம் நிகழ்ச்சிகள் இன்றைய பொழுதும் மாசில் பாலன் நடந்து கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக இந்த அரசியல் உற்று நோக்கி வருகின்றவர் அதில் பல பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றவர் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கருத்துக்களை முன்வைக்கலாம் தமிழர்கள் மீது ஒரு உளவியல் யுத்தம் நடத்தப்படுகிறதா என்கிற கோணத்திலும் சில பார்வைகளை நாங்கள் முன்வைக்கிறோம்